வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான வ்ளாக் செக்ஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டே இன் மை லைஃப், அதோட மார்னிங் ரொட்டீன் வந்து நான் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் வந்து இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:40 ஆகிடுச்சு. நான் ஹஸ்பண்டுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதனால் நான் ஒரு 4:30 போலேயே நான் எந்திரிச்சிருவேன். 4:30 எந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வேலையாக வந்து நான் கோலம் போடணும். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கனால ரொம்ப பெரிய கோலம்லாம் கிடையாது, சின்ன கோலம் தான், சின்னதாக போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் குக்கிங் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி வந்து ரைஸும் அதுக்கப்புறமா வந்து எக்கும் நான் பாயில் பண்ணிட்டேன். ஸோ நீ அடுத்த ஒரு வேலையாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இல்லைனா ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே நம்மளுக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸு இதெல்லாம் வந்து நம்ம ரெடியாக வந்து கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து முத நாளே வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். ஸோ நான் இன்றைக்கி என்னோடய மெனு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து புட்டு செஞ்சிடலான் இருக்கேன். ஸோ புட்டுக்கு தொட்டுக்கு வந்து இந்த பச்சைப்பயிர் வந்து தாளித்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா வந்து மத்தியானம் சுண்டல் குழம்பு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான். ஸோ சுண்டலையும் நான் வந்து ஊற வச்சுட்டேன், நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தேங்காயெலாம் வந்து நைட்டே வந்து திருக்கி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குழம்புக்கும் சரி சட்னிக்கும் சரி நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப் தான். அதே மாதிரி நான் வந்து மார்னிங் செய்ய போகிற குழம்பு இல்லை வந்து பொரியல் அது எல்லாத்துக்குமே வந்து வெங்காயம் அது எல்லாமே சேர்த்தே நான் அரிஞ்சு வச்சுருவேன். நான் தோல் மட்டும் உரிச்சு வச்சுருது. ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நான் முதல் நாள் நைட்டே வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்துட்டு எந்த குழப்பமும் இருக்காது. நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து குக்கிங் எல்லாமே நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து ரைஸ் நான் ஆல்ரெடி வச்சாச்சு, நம்ம எக்கு வந்து பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கடாயில் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம சூடாகட்டும், நம்ம வந்து பொரியல் பண்ணிடலாம். அந்த மாதிரி என்னென்ன பொருள் நீங்கள் வந்து சமையலுக்கு எடுக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மஞ்சத்தூள் எடுக்கிறீங்க இல்லை மிளகாத்தூள் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு உடனே திரும்பி வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க. அந்தந்த பிளேஸில் வச்சுட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு க்ளீனிங் வந்து ரொம்ப பெரிய வேலையாக இருக்காது, அப்புறம் வந்து மலைப்பாகவும் இருக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப் தான் ஈஸியாக வந்து கிச்சனை வந்து நீட்டாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ எடுத்த இடத்துல வந்து பொருளை வச்சுருங்க. ஸோ நான் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து எதுவும் காஃபியோ இல்லை டீயோ அந்த மாதிரி நான் குடிக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக வந்து ஹாட் வாட்டர் வச்சு தான் நான் குடிப்பேன். ஸோ ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் அதை பற்றின வீடியோவும் நான் போடுறேன். ஹாட் வாட்டர் வச்சே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸும் பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து ப்ரெஸ்டீஜில் இது வாங்கினது. ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சட்டுன்னு வந்து நீங்கள் பாயில் பண்ணிடலாம். ஸோ இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் வந்து நான் முடிஞ்சால் வந்து நான் உங்களுக்கு நான் வீடியோவாக நான் போடுறேன். ரொம்பவே ஹேண்டியாகவும் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி ட்ராவலிங்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரைஸ் ஃப்ளார் மாவு. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நான் புட்டு நான் தயாரிக்க போகிறேன். நீங்கள் வந்து ராகி மாவு இருந்துச்சா ராகி மாவு இல்லைனா அரிசி மாவில் கூட நீங்கள் வந்து அந்த புட்டு நீங்கள் செய்யலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்துட்டு ஸ்வீட்டு வகையான புட்டு எப்படி செய்கிறது, அதே மாதிரி காரம் வகையான புட்டெல்லாம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ புட்டு செஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்பவே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக புட்டு செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், பட் ஆனால் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்காக ஒரு படி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான் இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் நான் வந்து இப்போ வந்து போட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாமல் நீங்கள் வந்து புட்டுக்கு வந்து உதிரி உதிரியாக தான் வந்து பிசையணும். அதனால் தண்ணியை வந்து தெளித்து தெளித்து வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவு வந்து உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஸ்வீட் புட்டு தான் நான் செய்ய போகிறேன். அதனால் வந்துட்டு கொஞ்சம் சும்மா ஒரு சிட்டிக்கு அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக வந்து தண்ணியை தெளித்து தெளித்து வந்து நல்லா உதிரியாக வந்து நீங்கள் வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். என்னோடய மார்னிங் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து நான் முடிச்சிருவேன். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து போத் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து நான் கொடுத்து விடணும். அதனால் வந்து மார்னிங்கே நான் முடிச்சிருவேன்.
ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் சின்ன சின்னதாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே மார்னிங் ருட்டீன் வந்து ரொம்பவே ஈஸியாகிடும். ஸோ ரொம்ப மலைப்பாக இருக்காது. ஸோ மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக நான் வந்து மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டீமரில் போட்டு நம்ம வேக வச்சலாம். இதை வந்து நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயே வேக வைக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட புட்டு மேக்கர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து புட்டு வேக வைக்கிற இது இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நான் இப்போது வேக வைக்க போகிறேன். ஸோ தேங்காயும் நீங்கள் துரிய வச்சுருந்தீங்களே, ஸோ அதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க, புட்டுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போகிறது லேயருக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நான் மாவு நான் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா தேங்காய் ஃபில் பண்ணி அந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டாக வந்து மாவு தேங்காய் மாவு தேங்காய் அந்த மாதிரி நான் ஃபில் பண்ணி நான் வைக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், அது லட்டு மாதிரி கூட நீங்கள் பிடிச்சி கொடுக்கலாம். ஸோ அதோட வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து பொரிச்சதாக எதுவுமே செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி வேக வச்சது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து சேரும். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் வந்து புட்டு இந்த மாதிரி வந்து தானிய வகைகள்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டால் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஒரு ஒரு நிலையில் வந்து நம்ம உடம்பை வந்து நம்ம வச்சுக்கலாம், நம்ம கண்ட்ரோலுக்கு வச்சுக்கலாம் தானிய வகைகள்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு கீழே இருக்கிற இந்த பாட்டம் வெசலில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வந்து நம்ம அடுப்பில் நார்மலாக வைக்க முடியாது, அதனால வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டை நான் ஃபஸ்ட்டு வச்சுட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே பாட்டம் அந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்தை வச்சுறேன். இது கொஞ்சம் நான் நல்லா வந்து கொதிக்கட்டும். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா வந்து நம்ம மேலே அந்த புட்டு வச்சுருந்தோம்ல அதை நம்ம வந்து பிளேஸ் பண்ணி ஒரு 5 to 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுனா இது சட்டுன்னு வெந்துடும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு நான் ஸ்வீட்டு தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதனால் எல்லாத்தையும் நான் வந்து ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி நான் டிஃபன் பாக்ஸில் நான் வந்து போட்டு கொடுத்துருவேன். ஸோ இப்போ இதை வந்து வெளியே எடுத்துடலாம். ஸ்வீட் செய்கிறனால நான் கொஞ்சமாக நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நெய்யும் நான் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நீங்கள் வந்து புட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ நெய்யும் அதுக்கப்புறமா நாட்டு சக்கரையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நான் கொடுத்துட்டேன்னா அவங்க ஈஸியாக வந்து ஸ்பூன்ஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். வெறும் புட்டு சாப்பிட முடியாது அப்படின்றவங்க வந்துட்டு காரமாக சாப்பிட்ணும் இல்லை ஸ்வீட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த சைடிஷ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை, இது வந்து பச்சைப்பயிரை நான் வந்து ஊற வச்சுருந்தேன் நைட்டு. ஸோ அந்த பச்சைப்பயிரை வந்து இப்போ வந்து குக்கரில் வேக வச்சிடலாம். மோஸ்ட்லி வந்து குக்கரில் வேக வச்சிங்கன்னா அது ரொம்ப குழஞ்சிரும், பட் ஆனால் வந்து மார்னிங் டைமில் வந்து இதெல்லாம் பண்ணணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் ஒரு விசில் வர வரைக்கும் மட்டும் வந்து இந்த பருப்பை வந்து நான் வேக வைக்க போகிறேன். ஸோ இதை வேக வச்சு நம்ம வந்து வெங்காயம் பூண்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை அதுக்கப்புறமா வந்துட்டு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து தாளித்து கடைசியாக வந்து தேங்காய் துருவல் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதுவே சூப்பராக வந்து புட்டுக்கு சைட் டிஷ் ஆகிடும். அதை தவிர்த்து நீங்கள் வந்து வாழைப்பழம் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக வந்துட்டு நம்ம குழம்பு வைக்கணும். குழம்புக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி கருப்பு சுண்டல் வச்சு குழம்பு தான் நான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து மண்பானையிலையும் நீங்கள் சமைங்க, அதுவும் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி இந்த புளிக்குழம்பு இல்லை மீன் குழம்பு இந்த மாதிரிலாம் வந்து நான் செய்கிறப்ப வந்து இந்த மாதிரி மண் சட்டியில் தான் நான் செய்வேன் நான். ஸோ அதுக்கு தேவையான அளவு வந்து கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு சோம்பு பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம வந்து விட்டுடலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்துட்டு ஒன்று சேர்த்தா போதும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு புளித்தண்ணியும் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு குழம்பு தூள் போட்டுக்கோங்க. இது வீட்டிலே அரைச்ச குழம்பு தூள். இது எல்லாமே வதக்கி விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு நம்ம வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் புளித்தண்ணியை நல்லா சேர்த்துட்டு
அது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்ச கொண்டக்கடலையை நம்ம வந்து சேர்த்துடலாம். இதை விசில் போட்டு நான் ஒரு ரெண்டு விசில் போட்டு நான் வேக எடுத்து வச்சுருக்கேன். அதோட அந்த தண்ணியும் இருக்கும், அந்த தண்ணியோடு சேர்த்தே நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். அதுவும் சத்து தான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக வந்து தேங்காய் மட்டும் அரைச்சி அந்த பாலை வந்து நம்ம எடுத்து ஊற்றிட்டோம்னா சூப்பராக வந்து கொண்டக்கடலை கறி வந்து ரெடி ஆகிடுச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்துட்டு நம்ம வந்து பொரியல் செய்யணும். நான் வந்து முத நாள் நைட்டே வந்துட்டு கேபேஜ் அதாவது கோஸ் வந்து நான் நறுக்கி வச்சுருந்தேன். ஸோ அதை இப்போ வந்து நம்ம பொரியல் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுமே வந்துட்டு நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம், இதெல்லாம் நல்லா பொரியணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் கூட இந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து நீங்கள் பொரியலில் கோஸ் பொரியல் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நான் வந்து இதில் கொஞ்சமாக நான் வெங்காயமும் நான் சேர்ப்பேன் நான். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க. அதை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு இப்போ கோஸையும் நம்ம சேர்த்து நல்லா வந்து வேக விட்டுறோம். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றாமல் தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வந்து கிரன்ச்சியாகவும் இருக்கும், அதேமாதிரி ரொம்ப ஓவர் குக்காகவும் இல்லாமல் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சோடனே வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா கோஸ் வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம துருக்கி வச்சுருந்தோம்ல தேங்காய், அந்த தேங்காய் துருவில் வந்து கடைசியாக வந்து இறக்கி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம லஞ்சுக்கு நம்ம கொடுத்து விட்றோம். ஸோ தேங்காய் போட்டது வந்து சில டைம் வந்து கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் தேங்காய் துருவல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டுருங்க. நீங்கள் அது நல்லா வதங்குச்சுன்னா தான் வந்து அது கெட்டு போகாது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு கோஸ் பொரியலும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம சாதம் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஹாட் பேக்கில் வந்து நான் வந்து மாற்றி வச்சுக்கிறேன். அதே டைமில் வந்து நம்மளுக்கு உதிரியாகவும் வந்து சாதம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஹாட் பேக்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா மத்தியானம் வரைக்கும் நல்லா சூடாக இருக்கும், நம்ம சாப்பிட்றப்பவும் நல்லா டேஸ்டியாகவும் சூடாகவும் இருக்கும். இதையும் வந்து இது பண்ணலாம். நம்ம அதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம எல்லா லஞ்சையும் நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாத்தையும் நான் வந்து பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ மத்தியானம் லஞ்சும் வந்து நான் பேக் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கணுன்னா இந்த மாதிரி நட்ஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். டேட்ஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ நடுவில் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்காரு, அவர் கேப் வந்து என்ட்ரன்ஸில் வரும். ஸோ அதனால் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வாக்கிங் தான். ஸோ அவர் கிளம்புனதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய பாத்திரம்லாம் குமிஞ்சிருந்தது. ஸோ அந்த பாத்திரம் எல்லாத்தையும் வந்து நான் வாஷ் பண்ணி நல்லா எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஸோ நாங்கள் இங்கே ஹோசூலில் இருக்கனால அந்த மார்னிங் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சில்லாக இருக்கும். ஸோ அது எனக்கு ஓரளவுக்கு பழகிடுச்சு. ஸோ இப்போ எல்லா பாத்திரத்தையும் இந்த மாதிரி வந்து நான் வந்து வாஷ் பண்ணிடுறேன். ஸோ வாஷிங் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு பெரிய ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா வெசல் வாஷிங் தான். ஸோ அது நம்மளுக்கு முடிஞ்சிருச்சுன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம வந்து வீட்டை பெருக்கணும். ஸோ வீட்டையும் நம்ம வந்து பெருக்கிட்டு
எங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்குது, ஸோ அதை எல்லாத்தையும் வந்து பெருக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி தான் வந்து என் மார்னிங் ரொட்டீன் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ என் பையன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கேன், ஏன்னா இப்போ வந்து 6:30 தான் ஆகுது. ஸோ 6:30 நான் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து எங்கள் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால வந்துட்டு பாத்திரம் வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் ஒரு 11:00 12:00 தான் நல்லா சில்லுன்னு வெயில் அடிக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பாத்திரத்தை வந்து இப்படி வைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நான் இது எல்லாத்தையும் வந்து ஒரு ட்ரை டவல் வச்சு நான் எல்லாத்தையும் வந்து தொடச்சி வச்சுறேன். தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நான் வந்து சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நான் சாப்பிட்றேன். அதுக்குள்ளே என் பையனும் முழிச்சிட்டான். ஸோ அவனையும் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அவனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு என் மார்னிங் ரொட்டீன் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.